ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜூரிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டாப்பிக்கில் ஜெரமி பெந்தம் பற்றி பார்க்க போகிறோம். ஜெரமி பெந்தம் எல்லாருக்குமே தெரியும், யூட்டிலிட்டேரியனிசம் சொன்னவர். ஸோ இவர் வந்து ஜூரிஸ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அனலிட்டிக்கல் ஸ்கூல் அப்படிங்கிறதுல வருவார். ஸோ நிறையா ஸ்கூல்ஸ் ஆஃப் ஜூரிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. அனலிட்டிக்கல் ஸ்கூல், ஹிஸ்டாரிக்கல் ஸ்கூல், சோஷியாலஜிக்கல் ஸ்கூல், ரியாலிஸ்ட் ஸ்கூல், ஃபிலாசபிக்கல் ஸ்கூல்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து ஜெரமி பெந்தம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெரமி பெந்தம் தான் இந்த அனலிட்டிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ் ஸ்டூடெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணவர். ஸோ அந்த அனலிட்டிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவர் லா பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு நம்ம பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜெரமி பெந்தம் வந்து இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். அவர் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் லீகல் திங்கர்ஸ். ஸோ ஜெரமி பெந்தம் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, லாவை வந்து எக்ஸ்பாசிட்டோரியல் அண்ட் சென்சாரியல் ஜூரிஸ் ப்ரூடன்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறார். ஸோ எக்ஸ்பாசிட்டோரியல் அண்ட் சென்சாரியல் ஜூரிஸ் ப்ரூடன்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ்பாசிட்டோரியல் ஜூரிஸ் ப்ரூடன்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, லா இப்போ ஒரு லா இருக்குன்னா அந்த லா அப்படியே பார்க்கணும், அது மாறலா இம்மாறலா அப்படிங்கிறது மேட்டரே கிடையாது. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது வந்து ரியலிஸ்டிக்கலாக கிடையாது. மாஸ்க் போடாதவங்களெல்லாம் வந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் சட்டம் போட்டுச்சுன்னா யாரையுமே அடிக்கக்கூடாது. ஆனால் அப்படி மாஸ்க் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் சட்டம் போட்டுச்சுன்னா அந்த சட்டம் சட்டமாக தான் பார்க்கணும், அதை வந்து கரெக்டாக தப்பானு அதை அனலைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அதுதான் எக்ஸ்பாசிட்டோரியல் ஜூரிஸ்பிரன்ஸ். இன்னொன்று சென்சிட்டோரியல் ஜூரிஸ்பிரன்ஸ் அப்படின்னா வந்து, இப்போ நம்ம ஒரு சட்டம் போடுறோம் அப்படின்னா அந்த சட்டம் எப்படி இருக்கணும், அதோட சயின்ஸ் என்ன, எந்த மாதிரியான சட்டம் போடணும். இப்போ சப்போஸ் மாஸ்க் போட வைக்கணும்னா என்ன செய்யலாம்னா, மாஸ்க் போட வைக்கணும்னா மாஸ்க் போடாதவங்களை அடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறத பதில ஃபைன்ஸ் போடலாம், இல்லாட்டி அவங்கள வந்து வேறு விதமாக வந்து பெர்சுவேட் பண்ணி போட வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை இது பண்ணலாம். அடுத்து முக்கியமான எக்ஸாம் சம்மந்தமாக, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கோட்ஸ் நிறைய கேட்பாங்க ஜூரிஸ் ஸ்டூடெண்ட்ஸில். ஸோ ஜெரமி பெந்தமோட கோட்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, லா இஸ் அன் அசம்பிளேஜ் ஆஃப் சயின்ஸ் டிக்ளரேட்டிவ் ஆஃப் வால்யூஷன் கன்சீவ்ட் ஆர் அடாப்டட் பை சாவரின் ஸ்டேட். ஸோ நம்ம திரும்ப திரும்ப சொன்னது தான் ஜெரமி பெந்தம் அனலிட்டிக்கல் ஸ்கூல். அனலிட்டிக்கல் ஸ்கூல் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லா வந்து ஸ்டேட் மேக் பண்ணுறது தான் லா, அது இம்மாரலோ மாறலோ அது மேட்டர் கிடையாது. லா வந்து ஸ்டேட் மேக் பண்ணியிருக்கணும் ஒரு சாவரின் ஸ்டேட் இம்பார்ட்டன்ஸுக்கு. நான் இன்னொரு லெக்சரில் வந்து ஜான் ஆஸ்டினோட இம்பரேட்டிவ் தியரி ஆஃப் லா பற்றி சொல்கிறேன். அதில் வந்து அவர் க்ளீனாக சொல்லியிருப்பார் எப்படி கமாண்ட், சாங்ஷன், சாவர்னிட்டி, டியூட்டி இதெல்லாம் இம்பார்ட்டன் சொல்லி. ஸோ அவர் ஜான் ஆஸ்டின் வந்து மோஸ்ட் ஆஃப் தி அவரோட ஐடியாஸ் எல்லாமே ஜெரமி பெந்தம்லேருந்து வந்தார் தான். ஸோ இங்கேயும் வந்து ஜெரமி பெந்தம் வந்து சாவரின் ஸ்டேட்டை வந்து எப்படி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னு பார்க்கலாம். இன்னொரு ஒரு முக்கியமான பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் ரைட்ஸ் நான் சென்ஸ் அப்பான் ஸ்டில்ஸ். அதாவது இவர் வந்து கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் நேச்சுரல் லா. நம்ம நேச்சுரல் லா பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஹியூமன்ஸுக்காக வந்து ஹியூமன் பீயிங் அப்படிங்கிற ஒரு, நம்ம ஒரு மனிதன் அப்படிங்கிற ஒரு இயற்பிலேயே வந்து சில லா சில ரைட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி டெவலப் பண்ண ஸ்கூல் தான் நேச்சுரல் லா ஸ்கூல். இதுவும் வந்து சென்ட் தாமஸ் அக்கினாஸ், ஹாப்ஸு, ஜான் ரால்ஸ், நிறைய ஃபிலாசபர்ஸ் வந்து அகஸ்டைன், நிறைய ஃபிலாசபர்ஸ் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நேச்சுரல் லா வந்து அவர் கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட், ஜெரமி பெந்தம் நேச்சுரல் லா கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட். ஸோ முக்கியமான தியரி, ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தியரி ஆஃப் பெந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூட்டிலிட்டேரியனிசம். எல்லாமே தெரியும் யூட்டிலிட்டேரியனிசம்னா, த கிரேட்டஸ்ட் குட் ஃபார் த கிரேட்டஸ்ட் பீப்புள். அவர் வந்து ப்ளஷர் அண்ட் பெயின், அதை என்ன சொல்கிறார், அவர் எதுக்கு வந்து என்ன சொல்கிறாருனா, யூட்டிலிட்டேஷன் வந்து மனிதனுக்கு வந்து ஒரு ப்ளஷர் பெயின் இருக்கும். அவனுக்கு சில விஷயங்களை செய்யும்போது அவனுக்கு ப்ளஷர் வந்துச்சுன்னா திரும்ப திரும்ப பண்ணுவான். சப்போஸ் அவன் சில விஷயங்கள் செய்யும்போது அவனுக்கு வந்து கஷ்டம் வந்துச்சுன்னா அதை பண்ண மாட்டான். ஸோ இதுதான் வந்து மனிதனை வந்து ஆற்றி படைக்குது, எந்த வித நேச்சுரல் லாவோ எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் அவர் நேச்சுரல் லாக்கு அகேன்ஸ்டாக சொன்னார். ஸோ ஜெரமி பெந்தமோட யூட்டிலிட்டேரியனிசம் என்னன்னு சொன்னால், ஒரு யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லிடுவார். அந்த யூட்டிலிட்டி அப்படின்னா, எந்த ஒரு லாமே வந்து ஒரு சொசைட்டியோட கிரேட்டஸ்ட் பெனிஃபிட் இதுதான் பார்க்கணும், கிரேட்டஸ்ட் பெனிஃபிட் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பீப்புள். அதனால் நிறைய க்வெஸ்சன்ஸ் வரலாம், அப்போ வந்து மைனாரிட்டி ரைட்ஸ்லாம் என்ன ஆகுதுன்னு சொல்லி இதெல்லாம் வந்து நிறைய கிரிட்டிசிசம் யூட்டிலிட்டேரியன் வைக்கப்பட்டது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எக்கனாமிக்ஸில் வந்து லெசிஸ் ஃபேர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து அவர் சப்போர்ட் பண்ணார். லெசிஸ் ஃபேர் அப்படின்னா லிட்ரலாக வந்து ஃப்ரெஞ்சு டேர்மு அப்படின்னு என்னென்னா, அவங்களும் செய்ய விடு. ஸோ லெசிஸ் ஃபேர்னால் கவர்மெண்டல் இன்டர்ஃபரன்ஸ் கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு பெட்ரோல் விலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெட்ரோலில் வந்து இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் இன்டர்ஃபேர் பண்ணிகிட்டு இருந்தது, இந்த மாதிரி வந்து ரொம்ப கூடக்கூடாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் டிட்டர்மின் பண்ணோம். ஆனால் லெசிஸ் ஃபேர் தேதியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டை விட்டுருவாங்க, ஒரு பொருளோ ஒரு பொருளோட விஷயமோ மார்க்கெட்டை தான் டிட்டர்மைன் பண்ணோம். ஸோ அதை வந்து இவர் சப்போர்ட் பண்ணவர். நான் திரும்ப திரும்ப சொன்னது, பெந்தமோட யூட்டிலிட்டேரியனிசம் வந்து
பொலிட்டிக்கல் ஃபிலாசபிலையும் சரி ஜூரிஸ்பிரன்ஸும் அப்படி இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ சப்ஸ்கிரைப் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஜூரிஸ்பிரன்ஸ் டாப்பிக்கில் சந்திக்கிறேன். நன்றி.